ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகலாபுரம் அருகே உள்ளது சுருட்டப்பள்ளி. இங்கு அருள்மிகு பள்ளிக்கொண்டீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் உள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைப்பற்றது இந்த திருத்தலம். இத்திருத்தலத்தில் உள்ள பெரும்பான்மையான மூர்த்திகள் குடும்ப சமேதராக காட்சி தருவது இத்தலத்தின் முக்கிய அம்சமாகும். திருக்கோவிலில் அருளும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மங்கள அம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். பரந்தாமனை போலவே பரமேஸ்வரும் பள்ளி கொண்ட ஒரே கோயில் இக்கோயில் என்பது சிறப்பாகும். துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார். திருமாலின் உதவியுடன் வாசகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமாக பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர். வாசகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவபெருமானிடம் தந்தார். அப்பொழுது 33 கோடி தேவர்களும் சிவபெருமானை இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்திடுங்கள் என்று மன்றாடினர். உடனே சிவபெருமான் அந்த கொடிய நெஞ்சினை விழுங்கினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவபெருமானை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்த விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கைவத்து அழுத்தினார். இதனால் சிவபெருமானின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அதனால் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தை தடுத்த அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள். விஷத்தை அருந்திய பின் சிவபெருமான் பார்வதி தேவுடன் கைலாயம் புறப்பட்டார். வழியில் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. அதனால் அவர் ஓரிடத்தில் ஓய்வெடுத்தார். பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து களைப்பு நீங்க சயனித்தார். இந்த இடமே சுருட்டப்பள்ளி என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி சர்வ மங்களா என்ற திருநாமத்துடன் அருளுகிறார். இக்கோவிலில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தில் தான் முதன் முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகு மற்ற சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. பள்ளிக்கொண்டீஸ்வரரை சுற்றி பிறகு முனிவர் பிரம்மா, மகாவிஷ்ணு, மார்க்கண்டையர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், அகத்தியர், புலஸ்தியர், கௌதமர், தும்பரர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், வால்மீகி, தேவேந்திரன், விநாயகர், வள்ளி, தேவானடன், முருகன் ஆகியோர் அருட்காட்சி புரிகின்றனர். மூலவர் வால்மீகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். சென்றால் இந்த குளத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்ம வாகினியாக காட்சி தருகிறார். கருவைக்கு வெளியே அர்த்த மடத்தில் வலது பக்கத்தில் கற்பக விருட்சம், இடது பக்கமும் காமதேனு பசு காணப்படுகின்றது. நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் எதிரே சுமார் 5 அடி உயர பீடத்தில் 5 அடி உயர நந்தீஸ்வரர் உள்ளார். இந்த கோவிலில் துவாரபாலகர்கள் கிடையாது. அதற்கு பதிலாக சங்கநிதி வசுந்தராவுடன் பத்மநிதி வசுமதியுடன் காட்சி தருகின்றனர். கோவில்களில் பலவிதமான தக்ஷாமூர்த்தி தரிசிக்கலாம். ஆனால் இங்கு தக்ஷாமூர்த்தி தனது மனைவியுடன் காட்சி தருகிறார். இது வேறு எந்த கோவிலும் காண கிடைக்காத அற்புதமாகும். இந்த தக்ஷாமூர்த்தியை வணங்கினால் ஞானம், கல்வி, குழந்தை பேறு, திருமண பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த தலைமை சுருட்டப்பள்ளி தான். இவ்வுலகை காப்பதற்கு அமிர்தத்தை கொடுத்து விட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளி கொண்ட நாதனை சனிக்கிழமைகள் வரும் மகா பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். பதவி இழந்தவர்கள் மீண்டும் அடைவர். பதவி உயர்வு கிடைக்கும். திருமண தடை விலகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது என்பது தொன்னம்பிக்கை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புத்தூர் வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் சுருட்டப்பள்ளியில் நின்று செல்லும். நாம் பேருந்தை விட்டு இறங்கினாலே பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவிலின் கோபுரம் நம்மை வரவேற்கும். நாமும் இத்திருத்தல இறைவனை வழிபட்டு அவரது அன்பையும் அருளையும் பெறுவோம். ஓம் நமசிவாய.